இதுவரையும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 15 மாடல் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்த செம்ம 7:15 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அந்த விகிதம் 7:11 ஆக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 7:15 ஏதோ ஒரு நம்பரை கூட்டியிருக்காங்க, கூட்டினோம்னா 7:11 மாறிடுதான். இப்போ சம்குள்ள போகலாம். 7:15 அதை 7/15 எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பரோட கூட்டியிருக்காங்க, கூட்டினோம்னா என்ன ஆகுது, 7/11 அப்படின்னு மாறிடுது. தெரியாத நம்பரை என்னன்னு வச்சுக்குவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம், x/x. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த ஸ்டெப்பில் குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். 11 இதை பெருக்க போகிறோம், 7 இதை பெருக்க போகிறோம். 11 இதை பெருக்கணும்னா 11 7+x ஈக்குவல் டு, அடுத்து என்ன இருக்குது, 7 இருக்குங்க, 7/15+x ப்ளஸில் இருக்குது, 15+x. இப்போ உள்ளே பெருக்கிக்கோங்க, 11 7 77 11x ஈக்குவல் டு 7 15 பெருக்கணும்னா 105 ப்ளஸ் 7x பெருக்கணும்னா 7x. இப்போ எக்ஸை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க, நம்பர் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. 11x இங்கே இருக்குது, இந்த 7x ஈக்குவல் டு இங்கிட்டு வந்துருச்சுன்னா -7x ஆயிரும், ஈக்குவல் டு 105. 77 ஈக்குவல் டு அங்கிட்டு போயிருச்சுன்னா -77 ஆயிரும். 11x 7x போயிருச்சுன்னா 4x ஈக்குவல் டு, 105 77 போயிருச்சுன்னா 28. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுங்கள், 1 4 7 4 28 எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்போ எந்த நம்பரோட கூட்டினா 7:11 அப்படின்னு மாறுதுன்னா 7 கூட்டினா ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி இதுதான் ஆன்சர். அடுத்த செம்ம இரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதங்கள் முறையே 2:3 மற்றும் 5:6 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா உருளையின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன, πr²h. πr²h தான் உருளையின் கன அளவு ஃபார்முலா. சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, இரு உருளையின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு உருளையோட கன அளவு என்ன அப்படின்னா πr²h = πr²h. இதோட விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உருளையோட ஆரம் உயரம் என்ன, r1h1. ரெண்டாவது உருளையோட ஆரம் உயரம் என்ன, r2h2. இப்போ ஆரம் உயரம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம்மில் இரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதங்கள் முறையே 2:3, 5:6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆரம் வந்து கொடுத்துட்டாங்க 2:3, உயரம் வந்து கொடுத்துட்டாங்க 5:6. அப்போ r1 வந்து 2, r2 வந்து 3, அதே மாதிரி h1 வந்து 5, h2 வந்து 6. இப்போ அதே மாதிரி அப்ளை பண்ணலாம். இந்த பைக்கும் பைக்கும் கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் என்ன இருக்குது, r1²h1 = r2²h2. இப்போ ஆர் ஒன் என்ன இருக்குன்னு பாருங்கள், 2, r1 வந்து 2, 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது, 4 இன்ட்டு h1 என்ன வருதுன்னு பாருங்கள், h1 வந்து 5 = r2². r2 என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9 இன்ட்டு h2 என்ன கொடுத்துருக்காங்க, 6. இப்போ பெருக்குங்க, 4 5 20 = 9 6 54. இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள், சுருக்க முடியுதான்னு. 2 அடிக்கலாம், 5 2 20 27 2 54 வரும். இப்போ லாஸ்ட்டாக என்ன வருது, 10:27. இதுதான் இரு உருளைகளின் கன அளவுகளின் விகிதம். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி இதுதான் ஆன்சர். அடுத்த செம்ம 3 வாகனங்களின் வேகங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் ஒரே அளவு தூரத்தை கடக்க அலைகள் எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வேகம் வந்து 2:3:4 கொடுத்துட்டாங்க, ஒரே அளவு தூரத்தை கடக்கிறதுக்கு நேரங்களோட விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி 3 விகிதம் கொடுத்து ஒரே அளவு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 நம்பரோட எல்சிஎம் எடுக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கலாம், 2 3 4, இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சோம்னா 2 டிவைட் பண்ணுங்கள், 1 2 2, 3 டிவைட் ஆகாது 2 4, திருப்பி 2 1 3 டிவைட் ஆகாது 1 2 2, திருப்பி 3 1 1 1. எல்சிஎம்னா 1 வர வரையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பெருக்கணும், 2 4 4 3 12. அப்போ இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சோம்னா 12 வருது. இப்போ என்ன பண்ணோம்னா, என்ன கொடுத்துருக்காங்க, 2:3:4 கொடுத்துருக்காங்க, 2 3 4, இந்த 2 எதோட பெருக்கணும்னா 12 வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரியே 3 எதோட பெருக்கணும்னா 12 வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4.
மூணுத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும். நாலு எதோட பெருக்கினா பன்னெண்டு வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு எதோட பெருக்கினா பன்னெண்டு வரும், ஆறோட பெருக்கினா ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு வரும். அடுத்தது மூணை எதோட பெருக்கினா பன்னெண்டு வரும்னு பாருங்கள், நான் மூணு பன்னெண்டு. அடுத்தது நாலு எதோட பெருக்கினா பன்னெண்டு வரும், மூணோட பெருக்கினா பன்னெண்டு வரும். இப்போ நடுப்புற இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சரு, ஆறு இஸ்டு நாலு இஸ்டு மூணு இதான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ இதான் ஆன்சர்.